என் அன்பு பிள்ளையே, மனம் தடுமாறுகிறது. எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கின்றது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் அவ்வப்போது நடக்கும் போது அதை பற்றியே பெரிதாக்கி பார்ப்பது மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல, அடிப்பது போல, கொல்லுவது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டிருக்கும் பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வலவலவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். புணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கின்றது. இதை அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிடுங்கள். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும். இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும். காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும். இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்திக் கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றிப்பார். எதிர் மீதாவது ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றால் மனம் அலைப்பாயும். என் மீது பாரத்தை வைத்து இதை பின்பற்று. எல்லாம் நாளடைவில் சரியாகும் குழந்தையே. எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கின்றேன். நீ விரைந்து வா. எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல் மாறப்போகின்றது. ஜெயிக்கப் போகின்றா, அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன். அமைதியாயிரு. நீ எவரையும் வசப்படுத்திக் கொள்ள முடியும். அடக்கம் தன்னைத்தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வது. எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதீர்கள். ஏனெனில் இங்கு பணிவிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகள் அதிகமாக உண்டு. முயற்சி செய். அதற்கான நடைமுறைகளை நம்பு. எதிர்பார்ப்பு இல்லாமல் இரு. நாட்களை எண்ணாதே. என் மீது முழு நம்பிக்கையோடு இரு. என்னை நேசிக்கும் உனக்கு மட்டுமே தெரியும் எனது அருமை என்னவென்று. மனிதன் விசித்திரமானவன். கடவுளை பார்க்க காசு கொடுப்பான், பார்த்து கடவுளுக்கும் காசு கொடுப்பான். கொடுத்த காசை வட்டியும் முதலுமாக கடவுளிடமே திருப்பி கேட்பான். இதுதான் மனிதனின் குணம். மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் என்ன? ஏன் கவலைப்படுகின்றார்? நான் இருக்கின்றேனே, உனக்கு போதாதா? நான் உன்னுடன் இருக்கும் போது எதற்காகவும் கலங்காதே தங்கமே. வலி கொடுக்கும் உறவை விட உனக்கு வலிமை கொடுக்கும் உறவை நேசி. அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள். அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று தெரிந்திருக்காது குழந்தையே. தோப்போடு இருக்கும் தென்னையை விட தனியாக நிற்கும் ஆலமரத்திற்கு வலிமை அதிகம். தண்ணீர் ஊற்றி வளர்க்கும் தென்னை ஊருக்கு உபயோகம். தானாய் வளர்ந்த ஆலமரத்தை வரம் கேட்டு ஊரே சுற்றும். தானாய் வளர்ந்து தனி திமிரோடு நில் குழந்தையே. அதில் தவறேதும் இல்லை. பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழகோ அல்ல. நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்திலும் தான் அமையும். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும் குழந்தையே. அவர்களிடமிருந்து சற்றே விலகினில் உன் அருமை புரிந்து அவர்களே உன்னை தேடி வருவார்கள். நான் இருக்கின்றேன் உனக்கு. இந்த வார்த்தைகள் அழவும் வைக்கும், அளவில்லா மகிழ்ச்சியையும் தரும். குழந்தைகளிடம் பழகி பாருங்கள். நாம் எப்படி இருந்தோம் என தெரியும். வயதானவர்களிடம் பழகி பாருங்கள். நாம் எப்படி இருக்கப் போகின்றோம் என தெரியும். சிலரின் போலியான நடிப்பு அசலை விட அசத்தலாகத்தான் உள்ளது குழந்தையே. இவர்களிடம் சற்று விழிப்போடு இரு.
சுயநலமற்ற மனிதர்களை தேடாதே. தாய் தந்தையை தவிர வேறு யாரும் தென்பட மாட்டார்கள். வாழ்ந்து கொண்டிருப்பதென்னவோ நாம் தான். ஆனால் நமக்கான வாழ்க்கையை ஒரு நாளாவது வாழ்ந்தோமா என வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பெரும்பாலும் மிகப்பெரிய வெறுமையே மிஞ்சுகின்றது. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பி வெற்றி உன்னை தேடி வரும். அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும். அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது குழந்தையே. தேவையற்ற விஷயங்களை மனதில் ஏற்றாமல் நம் வாழ்க்கைக்கு தேவையானதை மட்டும் யோசித்தால் அமைதியாக வாழலாம், காற்றை அனுபவிக்கலாம். தேடி கண்டுபிடிக்க முடியாது, தேடினால் குழப்பமே மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகின்றதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். வாழ்க்கை இனிக்கும். நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது குழந்தையே. எப்போதெல்லாம் நீ சிரமப்படுகிறாயோ அப்போதெல்லாம் அதற்காக யாரையும் குற்றம் சொல்லாதே. அதன் மூலம் எந்த வேதனையும் படாதே. அதற்கு பதிலாக அதை பார், உணர்ந்து பார், கவனி. அதை எத்தனை கோணங்கள் உண்டோ அத்தனை கோணங்களிலும் பார். அதற்கு பதிலாக அதை மறந்துவிடு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். சுயநலத்தால் யாரையும் மதிப்பீடு செய்யாதே. பழகிய பின் பொது நலத்தோடு மதிப்பீடு. அப்போது தான் தெரியும் யார் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று. கரை சேர முடியாது என்று தெரிந்தும் தொட்டு செல்லும் அலை போலத்தான் உன் மனதிலுள்ள சில ஆசைகளும். கலங்காதே குழந்தையே, உன் மனதில் உள்ள பிரார்த்தனைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். காலம் முழுவதும் உன்னை வயிற்றிலும் மடியிலும் தோளிலும் மார்பிலும் சுமப்பவள் தாய் மட்டுமே. அவளை என்று மனதில் சுமந்திரும். கடவுள் உன்னை ரட்சிப்பார். கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இழந்தவை அனைத்தும் உன்னை வந்தடையும் நேரமிடு. விரும்பிய வாழ்க்கை அமையும், பொருளாதாரம் மேம்படும். கலங்காதே குழந்தையே, உன் தந்தை நான் உனக்கு துணையிருப்பேன். துவண்டு விடாதே, தைரியமாக இரு. அடுத்தவரை அண்டி பிழைப்பு நடத்தும் வரை துன்பம் நம்மை விட்டு நீங்காது. பயம் தொலைகின்ற இடத்தில்தான் வாழ்க்கை தொடங்குகின்றது. வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் காணாமலேயே போய்விடும். தன்னைத்தானே வருத்திக் கொள்பவர்கள் கோழைகள் அல்ல. மனதில் உள்ள வலிகளை பிறர் மீது திணிக்க தெரியாதவர்கள். நடக்கும் முன்பே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின் நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். வாழ்க்கை சுகமாகும். தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாக தெரியும். துணியும் இடங்களில் தடைகள் எல்லாம் தூசியாக மாறும். துணிந்து செயல்படு. பிறர் எதிரில் உணர்ச்சி வசப்படாதே. பிறர் நிறைய பேச அமைதியாக கேள், நிறைய கற்றுக்கொள்ளலாம். அன்பிற்கும் ஆசைக்கும் ஒருபோதும் அடிமையாகாதே. நிச்சயமாக இரண்டுமே உன்னை ஒரு நாள் காயப்படுத்திவிடும் குழந்தையே. உண்மையான அன்பு ஒருபோதும் குறை காணாது. தோல்வியின் இடுக்கில்தான் வெற்றியின் சூட்சமும் ஒழுந்து கொண்டிருக்கின்றது. உலகில் சாகாவரம் பெற்றவை என்று ஒன்றைத்தான் சொல்ல முடியும். புத்தகங்களே, புத்தகங்களை படிக்க துவங்கு. போராடி கொண்டே வாழாதே, வாழ்க்கை அர்த்தமற்று கரைந்துவிடும். வாழ்ந்து கொண்டே போராடு, வாழ்க்கை வசந்தமாகும். வேஷமில்லாத அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும். உன் அன்பு தொல்லையாக கூட இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பொய்யாக இருக்கக்கூடாது குழந்தையே. முள் குத்திவிட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் காலை வைத்து விட்டோமே என்று பாதையை மாற்று. வாழ்க்கை உன்வசப்படும். மனிதர்களை தவிர மற்ற உயிரினங்கள் எதுவும் துரோகம் செய்யாது. காரணம், அவைகளுக்கு பணம் தேவைப்படாது. நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். உன்னுடன் நான் இருக்கின்றேன் குழந்தையே. உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து வாழவே. ஒருவரிடம் பசி என்ற நோய் உன்னால் நீங்கினால் அந்த இடத்தில் நீதான் கடவுள். எந்த நேரத்திலும் நான் உனக்கு துணையிருப்பேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன். கலங்காதே, எல்லாம் போய்விட்டதனை கவலைப்படாதே. உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் ஒன்றிருக்கின்றது. துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் பக்தி அளவில்லாத போது நான் தரும் சக்தி அளவில்லாததாக இருக்கும் குழந்தையே. நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது, ஆனால் எதையும் எதிர்நோக்காவிட மாற்றங்களே இருக்காது. சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைத்தான் அதிக தேவைப்படுகின்றது.
வாழ்க்கையில் நீ கற்க வேண்டிய ஒன்று. உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள். அலட்சியம் என்பது எத்தனை பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை. நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியரும் இல்லை. உயிரே பகையானாலும், உலகே உன்னை வெறுத்தாலும், வினை வந்து சூழ்ந்தாலும், விஷம் உண்ண தந்தாலும், நட்பே துரோகமாய் ஆனாலும், நடுமுதுகில் குத்தினாலும், புகழ் இல்லை என்றாலும், இகழ்நூறு சொன்னாலும், புரியாமல் போனாலும், புரிந்து கொண்டு நகைத்தாலும், எதை நீ பெற்றாலும், எதை நீ இழந்தாலும், அடியாருக்கு வரும் துன்பம் அவனுக்கே சரண் என்று சிவனே என்று இரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். எதுவும் சில காலம்தான் குழந்தை. எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் பெரிதாக தெரியாது. என் தங்கமே, நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். முன்வைத்த காலை பின்வைக்காதே. வெற்றியோ தோல்வியோ இறுதி வரை முயற்சி செய். தோற்றால் பாடம், வென்றால் மகுடம். என் வைரமே, இந்த சாயி இருக்க உனக்கென்ன துன்பம் வந்துவிடும் சொல். இந்த உலகில் எதுவும் அவ்வளவு சுலபம் இல்லை. ஆனால் என் பிள்ளையான உனக்கு எல்லாமும் சாத்தியம்தான். உன் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள், வலிகள் நிறைந்த ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் நீ நினைத்தபடி மாறப்போகின்றது. இது உண்மை தங்கமே, கவலை கொள்ளாதே. உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது. உன் வாழ்க்கை நிச்சயமாக அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகின்றது. நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.